அனைவருக்கும் வணக்கம். பாருங்க, புதினா வந்து ஒரு கட்டு இருக்குது, கொஞ்சமாக கொத்தமல்லி, கொத்தமல்லி பாருங்கள், ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கோம். அதே போல் புதினா வந்து ஃப்ரெஷ்ஷான புதினா தான். இது வந்து ஒரு துவையல் செய்ய போகிறோம். சின்ன வெங்காயம் கால் கிலோ உரிச்சு வச்சுருக்கோம். பச்சை மிளகாய் ஒரு 50 கிராம், சின்னதாக ஒரு புளி எடுத்து வச்சுருக்கோம் ஒரு 1/2 இன்ச் அளவு. இஞ்சி ஒரு 4 பீஸ் எடுத்து, சின்ன பீஸ் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 50 கிராம் பூண்டு, கருவேப்பிலை 1 கப் எடுத்து வச்சுருக்கோம். உப்பு நம்ம தாளிக்கும் போது கடுகு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இவ்வளோ தாங்க. இது வந்து புதினா தூவில் வந்து அதிகமான மருத்துவ குணம் இருக்குது, ரொம்ப நல்லது சாப்பிட்டேன். சின்ன வெங்காயத்திலும் அவ்வளோ நல்லா மருத்துவ குணம், இஞ்சி பூண்டு பச்சை எல்லாத்தையும் ஒரு நல்ல ஒரு ஒன்றுக்கு ஒரு ஒரு மருத்துவ குணம் இருக்குது. ஒரு துவையல் செய்ய போகிறோம். இல்லைங்க, இதில் க்ளீனாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு ஒரு துவையல் செஞ்சிடலாம். இப்போது வணக்கம். அது ஒரு புதினா துவையல் செய்ய போகிறோம். வானில் வச்சுருக்கோம், கேஸ் பற்ற வச்சாச்சு. கொஞ்சமாக இதெல்லாம் வதக்கிறதுக்கு மட்டும் ஒரு 50 மில்லி எண்ணெய் ஊற்றிடலாம். அதிகமாக தேவையில்லை. ஊற்றியாச்சு. இது பாருங்க, சின்ன வெங்காயம் 1/2 கிலோ, பச்சை மிளகாய் 50 கிராம், உரித்த பூண்டு 50 கிராம், இஞ்சி 50 கிராம். இது வந்து இதை மட்டும் நல்லா வந்து ஒரு ஃப்ரை பண்ணிக்கலாம். அதாவது கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி வந்து இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா தான் வந்து புதினா வந்து புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு நல்லா க்ளீனாக ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சு நம்ம உரலில் ஆட்டாலும் சரி அல்ல மிக்சியில் போட்டாலும் சரி போட்டுலாம். நம்ம உரலில் செஞ்சு நல்லா டேஸ்ட் அருமையாக இருக்கும். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ அது வந்து வெங்காயம் பூண்டு இஞ்சி எல்லாமே வந்து க்ளீனாக வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. பாருங்கள், ஒரு கருவேப்பிலை 1 கப் சேர்த்துக்கலாம். அதில் ஒரு பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லிங்க, ஒரு 3 செடியோட இலை தான் எடுத்துருக்கோம். இது வந்து பாருங்கள் புதினா 1 கட்டு. அதுக்கப்புறம் போட்டதுக்கப்புறமா நல்லா ஃப்ரை ஆகணுங்க. ஃப்ரை ஆகும். அந்த புதினா பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகிடும். இப்போ நிறைய பானல் ஃபுல்லாக இருக்குது. ஃப்ரை ஆகும்போது நல்லா க்ளீனாக கம்மியாகிடும். ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. நல்லா ஃப்ரை பண்ணிட்டு நல்லா ஆற வச்சுட்டு நம்ம க்ளீனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நல்லா வதங்கணும். அதாவது நம்ம ஃப்ரை பண்ணிட்டு அரைச்சி ஊற்றி வதக்கும் போது சீக்கிரமாக எடுத்துடணும். அது வெந்திட்டே இருக்கும்போது மேலெலாம் தெரிஞ்சு மேலெலாம் ஆகிடும். அதனால தான் இப்போ இதை வந்து முன்னாடியே வந்து இந்த தலையாக இருக்கும்போது நல்லதை க்ளீனாக வேக வச்சு க்ளீனாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ வந்து தாளிச்ச உடனே ஒரு 5 நிமிஷம் சூடானால் போதும். பாருங்கள், அதிகமாக சூடு பண்ண தேவையில்லை. தாளிச்சிக்கு அப்புறம் வந்து அதிக நேரம் ட்ரை பண்ணோம்னா கொதிக்கு கொதிக்கு அப்படியே மேலெலாம் வந்து தெரிக்கும், மேலெலாம் வரும். அதனால தான் இந்த ஃபஸ்ட்லேயே வந்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டு இப்போ வந்து மேலே தெரியாது எதுவும் அதை தயாராக இருக்கும்போது நல்லா ஃப்ரை ஆகிடும், நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் தாளிச்ச உடனே ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டு எடுத்துடலாம். இது வந்து நல்லா க்ளீனாக வந்து அடிக்கணும். 5 நிமிஷம் நல்லா வதங்கணும். நல்லா வந்து ரோஸ்ட் ஆகிடுச்சிங்க. 5 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. இப்போ வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு நம்ம க்ளீனாக அரைச்சி வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். புதினா வந்து க்ளீனாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம், நல்லா வதக்கி வச்சுருக்கோம். இப்போ தேவையான உப்பு போட்டுடலாம். ஒரு 7 எலுமிச்சம் அளவு புளி போட்டுடலாம். லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி, தண்ணி அதிகம் ஊற்றோன்னா லைட்டாக ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி அதிகமாக ஊற்றினா சட்னி தண்ணியாகிட்ட வந்துடும். இப்போ அதை வந்து க்ளீனாக வந்து அரைச்சி எடுத்துடலாம். வாளில் வச்சுருக்கோம், கேஸ் பற்ற வச்சாச்சு. இப்போ வந்து புதினா துவையலுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் ஒரு 50 மில்லி ஊற்றிடலாம், ஜாஸ்தி தேவையில்லை. எண்ணெய் ஊற்றியாச்சு, நல்லா சூடாகட்டும். இது வந்து பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு வந்து கடலை பருப்பு, கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் 4 ஐட்டம் எடுத்துருக்கோம். 4 வந்து ஒரு 50 கிராம் வரும். ஒரு எண்ணெய் சூடாகிடுச்சு. தாளிக்க வெங்காயத்தெல்லாம் போட்டுடலாம். நல்லா கடுகு பொறிட்டோம். கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச புதினா துவையில் ஊற்றிடலாம். நல்லா ஒரு கலக்கி கழிப்பீங்க.
और अंजु निम्स ना क्लीन फ्रे पड़ पोंग कटिया वो सूपर वो मिर्च कल तीन ऊपर अब पारा पुदीना तोल ना फ्रे वजिटी कार कटा उपा कुछ कमिया कुछ उल इतना पुदीना तोल रेडिया लास्ट और पत्म बराबर तूव विटे अब अरिकल रोम हेल्तियान फुट रोम ना सापीन अड़े तोल से सापड़ नल अभी चिंवा पड़ी से अभी नल पड़ी से अमान टेस्ट ना इवेदा रेडिया और रे निषा पूर्व इकल इवेदा पुदीना तोल कटे रेडिया टिका से ना क्लीन फ्रे ना वजी तनी अधिक तनी कमी कुछ और बाटिल सेव पड़ी वे अब ऊपर नम्बर अब सापा वो सापा रहा ना नहीं इटी दोस सईस सापड़ा इला डी सापे कुछ ऊपर कुछ मेरे को सापा टेस्ट अमान टेस्ट इेपोल नहीं पुदीना तोल सूपर रेडी पड़ा कट्टिया क्लीन सूपरान टेस्ट से तवल नहीं अमेर इपड़ी साल पाला इोदीना वो तोल कार उपये कट्टा पड़ी सूपर से इेपोल नहीं सापड़ा सूंग वीडियो पिछड़ी लाइक पड़ेंगे शेयर पड़ेंगे सब्सक्राइब पड़ेंगे बेल बटन अमतें कमेंट पड़ेंगे अब फेसबुक अब फालो पड़ेंगे थैंक यू वस् मीन अर नीडियो सदिंग नंबर वनकम।